Namaste student, today we are going to see a topic about Hindi Vyakaran 8th Standard Second Language. Student, last session la nama prose la paatha meanings, question answer and book exercise adhalam padichirupinga nenike. I hope neenga adha complete panni mudichirunga. Innikki session la grammar la oru letter writing ah paakaporum. Okay students, स्टूडेंट फर्स्ट आई विल रीड द हेडिंग. आपकी छोटी बहन ने राज्य स्तर पर निबंध प्रतियोगिता में प्रथम स्थान प्राप्त किया है. इस अवसर पर उसे शुभकामना देते हुए पत्र लिखे. அதாவது உங்களுடைய சின்ன தங்கச்சி ஸ்மால் சிஸ்டர் சொல்வோம்லையா, உங்களுடைய சிஸ்டர் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் நிபந்த் நிபந்த் மீன்ஸ் கட்டுரை, ஓகேவா, காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, பிரதியோகிதா மீன்ஸ் காம்படிஷன், ஓகே. அந்த காம்படிஷனில் அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி கேட்டு அவங்களுடைய விஷஸை நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட விஷஸை நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு லெட்டரில் உங்களுக்கு என்னென்ன ஆர்டரில் எழுதணும்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, என்னென்ன ஆர்டரில் என்னென்ன ஃபார்மெட்டில் வரணுங்கிறத உங்களுக்கு நம்பர் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒன் பிரஷேகா பத்தா, அதாவது உங்களுடைய அட்ரஸ். அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க, B24 ஷாலிமார் பாக் தில்லி, ஓகே. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட அட்ரஸை எழுதிக்கலாம். செகண்ட் என்ன எழுதணும், தினாக். தினாக் மீன்ஸ் என்ன டேட்டு, என்ன மந்த்து, ஓகேங்களா. அவங்க கொடுத்துருக்கிறது 20 January 2000 XX கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எந்த மந்த்லேயும் என்ன டேட்லேயும் எழுதுறது எழுதுறீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து சம்போதன், அதாவது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, பெரியவங்களாக இருந்தாக்கா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், இல்லை நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஹெட்டிங்கில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இங்கே உங்களோட சின்ன தங்கச்சி இல்லையா, உங்களோட சின்னவங்களாக தானே இருக்காங்க, ஸோ அதனால் பிரிய பகன், அதாவது அன்புள்ள சிஸ்டர், ஓகேவா, அன்புள்ள தங்கைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சப்ஜெக்டு, அதை தான் கொடுத்துருக்காங்க, 4th one அபிவாதன், ஓகேவா. எதை பற்றி உங்களோட விஷஸை சொல்கிறீங்க, அதை தான் சுப் ஆஷிஷ், ஓகேங்களா. 5th one நம்ம இப்போ சப்ஜெக்ட் விஷயத்துக்கு வரோம், என்ன எழுத போகிறோங்கிறத நம்ம லெட்டரில் சொல்ல போகிறோம், அதுதான் 5th இதில் நம்ம எழுத போகிறோம். எடுத்த உடனே நம்ம விஷஸெல்லாம் சொல்ல முடியாது, ஓகேங்களா. லெட்டர் ரைட்டிங்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதைப்படி தான் உங்களுக்கு ஆர்டராக கொடுத்துருக்கேன். 5th ஆர்டரில் தான் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோங்கிற விஷயத்தை நம்ம எழுத போகிறோம். ரீட் பண்ணுறேன், கவனிங்க. ஆஜ் சுபக் அக்பார் மேம் எக் கபர் பட்கர் அத்தியந்த பிரசந்தா ஹூயிக்கி தும் ராஜ்யஸ்தர் பர் நிபந்த் பிரதியோகிதா மேம் பிரதான் ஆயி ஹோ. அதாவது நான் இன்னைக்கியோட நியூஸ் பேப்பரில் காலையில், சுபக் மீன்ஸ் மார்னிங், மார்னிங்கில் அக்பார் மீன்ஸ் நியூஸ் பேப்பர், அந்த மார்னிங் நியூஸ் பேப்பரில் பார்த்து படித்த உடனே நான் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீ காம்ப்ரிஹென்ஷன் காம்படிஷனில் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்க, அதை பற்றி நியூஸை நான் படித்தேன், ஓகேங்களா. இயக்கு இன் எக் ஹம் சபிக்கேலியே கர்வ கி பாத் ஹை. அதை படித்தோடனே நான் ப்ரைட் ஆகிட்டேன், அதாவது சந்தோஷமாக, உண்மையில் ரொம்ப மரியாதை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏக் கபர் சுன்கர் மாதாஜி அவர் பித்தாஜி கித்னே குஷ் ஹூவே ஹோகி. இதை படித்த உடனேயே அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. முஜே விஸ்வாஷ் ஹைகி தும் ஆகே பி அப்னி சஃபலத்தா இசி பிரகார் பர்காரர் ரஹேங்கி.
நீ இதே மாதிரி கண்டினியூஸா எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற்று கொண்டே வரணும். இஸ் பிரதியோகிதா கி பாங்தி அப்னி பரிசாவோம் கி பி தயாரி தும் மேக்னத் சே கரோ. அதாவது இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய பரீட்சையிலையும் எக்ஸாம்லையும் ஏவம் பிரதம் ஸ்தான் பிரபாப்த கரே, அதாவது நீயும் அதில் தான் ஃபஸ்ட்டு வரணும், அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீயும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாங்க. மேரே சுபகாமனா சைதை துமாரே சாத்துகை, என்னுடைய விஷஸ் எப்போவுமே உன் கூடையே இருக்கும், நான் உன் பின்னாடி எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மைம் அகலே மகினோ துமாரே ஜென்மதின் வே அவசர் பர் துமாரே பாஸ் ஜானே ஆனேகா பிரயாஸ் கரேங்கா. எனக்கு தெரியும் நீ உனக்கு நெக்ஸ்ட் மந்த், மகினோ மீன்ஸ் நெக்ஸ்ட் மந்த் ஓகேவா, அதில் உன்னுடைய பர்த்டே வருதுன்னு எனக்கு தெரியும், நான் அதனால் உன்னை கண்டிப்பாக வர்றதுக்கு வந்து பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணதேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேரே ஓர்சே மாதாஜி அவர் பிதாஜிக்கோ பிரணாம் ககனா, நீ சொல்லிரு அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் என்னுடைய வணக்கங்களை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் தான் ஃபிஃப்த்து ஹெட்டிங்கில் வரக்கூடிய விஷயங்கள் ஓகேவா. அடுத்து சிக்ஸ்த்து என்ன எழுத போகிறோம், லெட்டரை முடித்தாச்சு ஓகேங்களா. சிக்ஸ்த்து என்ன எழுத போகிறோம், துமாரா பாய் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து செவன்த்து நாம் ஹஸ்தாஷர், ஹஸ்தாஷர் மீன்ஸ் கையெழுத்து, உங்களுடைய கையெழுத்தை போடுறது ஓகேங்களா. புரிஞ்சுதாம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெட்டர் ரைட்டிங் என்னென்ன ஃபார்மேட்டில் எப்படி எப்படி எழுதணுங்கிறத நம்ம பார்த்து முடித்தோம். இன்றைக்கி இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு, நீங்கள் இதை உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி காப்பி பண்ணிவிட்டு மெமரி பண்ணிடுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.